அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிக்கன் குழம்பு வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தயிர், கடுகு, கருவேப்பிலை, உப்பு, வாசனை பொருட்கள், பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஏலக்காய், அரை கிலோ சிக்கன், சிக்கன் மசாலா, கறி மசாலா, கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கியது, எலுமிச்சை சாறு, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 2 பொடியாக நறுக்கிய, தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் வந்து நல்லா நீங்கள் பொன்னிறமாக வணக்கிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு உப்பெல்லாம் போட்டு வணக்கிட்டு தேங்காய் போட்டு நான் வந்து விழுது எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், தேவையான அளவு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கணும். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுதுல பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். அப்போ வந்து இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நமக்கு கொடுக்கும். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வணங்கினே தக்காளி போட்டுக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தயிர், சிக்கன் மசாலா, கறி மசாலா தூள், எலுமிச்சை சாறு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கணும். குழம்போட கிரேவி நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு, சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். திறந்து பார்க்குறோம். சிக்கன் லைட்டாக வந்திருக்கு. இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து கொட்டிக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம்.
என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் ஆல்ல போடுங்க.